பிதாவாகிய தேவனுக்கும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியான தேவன் தானே இந்த நாளில் வேத வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக உங்களை நடத்தி ஆண்டவராக இயேசுவனுடைய அற்புதமான தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்வாராக. யாத்ராகமம் 2:24 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தான் தெரிந்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைதனத்தில் அவர்களிடம் பெருமூச்சை, அவர்கள் ஜபத்தை கேட்டோ அவர்களுடைய பக்தியை பார்த்தோ தேவன் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது, அவர்கள் பக்தியோடு இருந்ததும் இல்லை. என்றால் அவர்கள் அடிமைகளாக இருந்ததுனால தன்னை உண்டாக்கிய தேவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் பாவ அடிமைகள், குடிகார அடிமைகள், பெண் அடிமைகள், பண அடிமைகள், பதவி அடிமைகள், உலக அடிமைகள் என்று உலகில் ஜனங்கள் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதற்கெல்லாம் அடிமைகள் என்று சற்று எண்ணி பாருங்கள். இப்படி அடிமைதனத்தில், சினிமா அடிமைதனத்தில், சீரியல் அடிமைதனத்தில், உலக ஆசாப்பாச அடிமைதனத்தில் இருக்கிறவர்கள் யாராவது ஜெபிக்கிறார்களா? யாராவது கடவுளை தேடுகிறார்களா? யாராவது ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்களா? இல்லை. என்றால் அவர்களுடைய அடிமைதனம் அவருடைய ஆவி ஆத்மா புத்தியை அது இருட்டாக்கி வைத்திருக்கிறது. ஆனாலும் அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவோடு செய்த அந்த நித்திய உடன்படிக்கை, பாவிகளின் மீட்புக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாய் கொடுத்த உடன்படிக்கை. இப்படித்தான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு தேவன் செய்த உடன்படிக்கையை அன்றைக்கு இஸ்ராயல் மக்களை குறித்து நினைத்தார், அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு முழு உலகிலே இல்லை, எல்லா மக்களையும், அடிமைதனத்தில் மூழ்கியிருக்கிற மக்களை, இதோ கேடுகளிலே, பாடுகளில், அக்கிரமங்களில் மூழ்கியிருக்க மக்களை ஆண்டவராகிய கடவுள் ரட்சிக்கிறார். எதற்காக தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. அது நினைவு கூறுவதனால தான் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டோம். இல்லாமல் போனால் நாம் எல்லோருமே பாதாள படுகுழியில் மகா பெரிய பாவிகளாக, பாவ சந்ததிகளாக நாம் வாழ்ந்திருப்போம், அழிந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம், தேவன் நம்மை நினைத்தார், அவர் உடன்படிக்கை நினைக்கிறவர். எத்தனை அன்பின் கடவுள் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒப்புக்கொடுங்கள் முழுவதுமாக. அன்புள்ள ஆண்டவரே, முழு உலகில் உள்ள அத்தனை பாவிகளை மீட்க, ஜாதி மத இன பேதமின்றி எல்லா பாவ கூட்டத்தை மீட்க, நீ சிலுவையில் உண்மையே நித்திய பலியாய் கொடுத்து பிதாவோடு செய்த உடன்படிக்கை எங்களையும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை, கோடி கோடியான மக்களை இன்றைக்கு ரட்சிக்கிறீர். உமது ரத்தம் சிந்திய உடன்படிக்கைத்தான் காரணம். உமக்கு கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும், விடுவித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.